அதுக்கு பிறகு அப்படியே போற வழியிலே பேசிக்கலாம். ரெடியா? ஹலோ கைஸ், எம் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் 1. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஓகே, இன்னைக்கு லேட்ஸ் ஒர்க் அவுட் போக போகிறோம். லேட்ஸ் ஒர்க் அவுட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, மஸ்குலராக இந்த லேட் மசில் இருக்குல்ல, இந்த லேட் மசில் மஸ்குலராகவே இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட்டை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த ஒர்க் அவுட் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ரிப்பீட்டு. ஓகேவா? லேட்ஸ் ஒர்க் அவுட்டில் ரொம்ப முக்கியமானது, அதோடையும் ஃபிட்னஸில் ரொம்ப முக்கியமானது புல்அப்ஸ். ஓகேவா? புல்அப்ஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க, வரலைனாலும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். அதாவது உருவத்தை வச்சு எனக்கு, நான் பல்காக இருக்கேன், நான் போட்டுக்கிட மாட்டேன், நான் வந்து லீனாக இருக்கவங்க தான் புல்அப்ஸ் போட முடியும் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஃபிட்னஸ்ங்கிறது உங்கள் உருவத்தை பொறுத்து இல்லை. ஓகேவா? மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, 15 கவுண்ட்ஸ் புல்அப்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பல்காக இருக்கீங்க, லீனாக இருக்கீங்க, அதை வச்சு ஃபிட்னஸ் கிடையாது. ஓகேவா? இந்த அந்த உருவத்தை பார்த்துக்கோங்க, இவன் பல்காக தானே இருக்கான். இவனே வந்த தொடக்கத்தில் ஒரு கவுண்ட் கூட எழும்பாது. ஓகேவா? ஆனால் நான் கொடுத்த ப்ராக்டிஸ் என்ன, எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குறது அப்படிலாம் கிடையாது. டெய்லி ட்ரை பண்ணு, டெய்லி. சில நாட்கள் என்னை பார்த்துட்டு ஓடிடுவான், மாஸ்டர் இருக்காரெல்லாம் தெரியாமல் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். கேட்டால் நான் போட்டேன் மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்திருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள உருவான ஸ்பிரிட்டால் ஒர்க் அவுட் போட்டான். ஓகேவா? இன்னைக்கு அவன் அசால்ட்டாக புல்அப்ஸ் போடுறான். ஓகேவா? ஒன்று போடலாமா? ஓகே, போட்டு பார்ப்போம். ஓகேவா? போதும். ஆக்சுவலாக எனக்கு இவன் வந்து இல்லை இல்லை, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, இருந்தாலும் இந்த அளவுக்கு போடுறதே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. என்ன காரணம்னா, வந்த தொடக்கத்தில் அவன் இருந்த மெத்தட் எப்படி தெரியுமா, இந்தா இவ்வளோதான், அவ்வளோதான். ஆனால் அவன் ட்ரை பண்ண மெத்தட், நான் சொல்லி கொடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, உன்னால் எவ்வளோ வருதோ இவ்வளோதான் வருதா, அது வரைக்கும் அப் பண்ணி ஸ்டாப் பண்ணு. மறுபடியும் இவ்வளோதான் வருதா, அது வரைக்கும் அப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணு. மறுபடியும் இது வரைக்கும் வருதா, அப் பண்ணி ஸ்டாப் பண்ணு. இப்படியே கண்டினியூஸாக டெய்லி பண்ண சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபிட்னஸ்ங்கிறது மனது சம்மந்தப்பட்டது. இங்கே உருவாகணும் ஃபயர், அப்போந்தான் அதை கொண்டு வர முடியும். ஓகேவா? எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாரும் கொண்டு வரலாம். நீங்கள் நினச்சா வந்துடும், அவ்வளோதான். அவன் நினச்சான், கொண்டு வந்துட்டான். அது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அசால்ட்டை போடுறான், குடிச்சிக்கிறோம், சூப்பராக நல்ல ஒரு பாடியை, பாடி பில்டரெலாம் வான்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஃபிட்னஸாக சூப்பராக பார்க்க ஜம்முன்ருக்கணும், அப்படிதான், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அதனால் புல்அப்ஸ் ரொம்ப முக்கியம், புல்அப்ஸ் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போகிற ஒர்க் அவுட் லேட்ஸில் வந்து மஸ்குலராகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கான நான் ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட். ஓகேவா? ஓகே.
பார்த்தீங்களா ஒர்க் அவுட் இதா ஓகேவா, எத்தனை ஒர்க் அவுட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ஒர்க் அவுட் வந்து ஒரே செட்டில் போகணும். ஈச் 10 கவுண்ட்ஸ் ஓகேவா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து 10 கவுண்ட்ஸ் போகணும். ஒரே வெயிட் போட்டால் போதும். அந்த ஒரே வெயிட் எப்படி இருக்கணும்னா 75% வெயிட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக போடுறீங்கள வெயிட்டு அந்த வெயிட்டுக்கும் ஃபஸ்ட்டு போடுறீங்கள வெயிட்டு அந்த வெயிட்டுக்கும் இடையில இருக்கணும் ஓகேவா, அந்த வெயிட்டாக இருக்கணும். ஈச் எல்லாத்துக்கும் 10 கவுண்ட் போடணும். ஒரு இதுக்கு கூட ரெஸ்ட் விடக்கூடாது. ஆறு ஒர்க் அவுட்டும் டக்கு 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 டக்குன்னு போகணும் ஓகேவா. இது முடிச்சு 10 முடிச்சுட்டு அடுத்து முடிச்சுட்டு ஓகே. இந்த ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு லேட் வந்துருமானா? கண்டிப்பாக வரும். இல்லை சப்ளிமெண்ட் எடுத்தால் தான், ப்ரோட்டீன் எடுத்தால் தான் இந்த மாதிரி மசில்ஸ் வரும், வெறும் ஒர்க் அவுட்டில் மட்டும் வராது அப்படின்னு நீங்கள் நம்பினா உங்கள் மனசு என்ன நம்புதோ அதுதான் ஓகேவா. நீங்கள் அப்படி நம்பினா அப்படி தான் வராது. இல்லை நான் வந்து வெறும் சோறு பழைய கஞ்சியை குடித்தோம் என்னால் அந்த மாதிரி மசிலை ரெடி பண்ண முடியும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நம்பினா கண்டிப்பாக வரும் ஓகேவா. உடம்புங்கிறது முழுக்க முழுக்க மனது சம்மந்தப்பட்டது தான். வெறும் ப்ரோட்டீன் அப்புறம் வந்து சிக்கனு ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்தா மட்டும் வந்துடாது, மனசு தயாராகணும் ஓகேவா. அதுன்னு சொல்கிறேன் நம்ம கொத்த வேலை செய்கிறவங்க, மரம் ஏறுறவங்க இவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, துண்டு துண்டாக 6 பேக்ஸ் இருக்கும். அவங்க என்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துகிட்டா இருக்காங்க? இல்லை, அவங்க தன்னையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக ஃபீல் பண்ணிப்பாங்க. அதுக்கேப்ப பார்க்குற வேலையும் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஹார்டாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி மசில்ஸ் உருவாகுது. அதே மாதிரி தான் ஜிம்முக்கு வந்தும் உங்களுக்கு நல்ல மசில்ஸ் ஜம்முன்னு ஃபிட்டாக உருவாகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மனசை தயார் பண்ணணும். அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறது, கண்ணாடியில் நீங்கள் எந்த உருவத்தை பார்க்கணும், இப்போ இருக்கிற உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய உருவத்தை பார்க்கக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணினா எப்படி வருமோ அந்த உருவத்தை பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு இருக்குதுல்ல இப்போ, இந்த உருவத்தை பார்க்கவே கூடாது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு கற்பனையில் வச்சுருப்பீங்கள்ல, அந்த உருவத்தை தான் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும். அது உங்கள் மனதால் சாத்தியம். இன்றைக்கி லேட்ஸ் ஒர்க் அவுட் சிறப்பாக முடிஞ்சு. கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட் உங்கள் எல்லாருக்கும் வேறு லெவல் ரிசல்ட் தரும். ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜா பேரோன். பை பாய்.